சீக்கிரம் வெளியே வாத்தல வந்துட்டேன் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஹேமர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது நேற்றுக்கு விட்ட ட்ரெய்லர். ஸோ இந்த தடவை இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ எல்லா பேருமே சஸ்பெக்ட் இருக்குது, பெக்காவும் காணா அவன் மேலேயும் ஒரு டவுட் இருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ குரூப்பில் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஊருக்கு கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வில்லேஜுக்கு ஒரு நியூ என்ட்ரி வராப்பில். ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டர் பார்க்குறாரு. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குதா. ஸோ அந்த இன்வெஸ்டிகேட்டர் இப்போ அந்த வில்லேஜுக்குள்ளே வராரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டல்லாக உட்காந்துருக்குறாங்களா, ஸோ ஹேமர் ஜாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நியூவாக என்ட்ரி, இவர் தான் அந்த நியூ என்ட்ரி. ஸோ அவர் வராரு, அவர் கையில் பார்த்தீங்கன்னா கையில் சுற்றுற மாதிரி ஒரு டூல்ஸ் கொண்டு வர்றதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து ஹேமர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அது அவரோட எக்யூப்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இங்கே எல்லோரும் சும்மா டல்லாக நடந்து போகும்போது ஹேமர் பார்த்தீங்கன்னா அந்த ஹாக் கண்டுபிடிச்சது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட்டோட பேக் சைடில் தான் இருந்திருக்குது. தலைவன் ஹேமர் மேலே ஏறி உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹேமர் பார்த்தீங்கன்னா கேப்பில் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த ஹேமரை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா பில்டர் ரொம்ப உற்சாகமாயிட்டாப்புல போய் டக்கு டக்கு டக்குன்னு அப்கிரேட் போட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ என்னென்ன அப்கிரேட் போடுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் லேட்டராக சொல்கிறேன் நான். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு, சரி முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாப்புல அந்த வில்லேஜில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியல யார் இந்த மனுஷன் எப்படி வந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அவர் தான் ஃபிஃப்த் ஹீரோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டவுட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பில்டிங் ஆர்ச்சர் பில்டிங். ஸோ ஆர்ச்சர் பில்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறப்பல. ஸோ இந்த கலரில் தான் கோல்ட் அண்ட் டார்க் அண்ட் கலரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்ச்சர் டவர். தென் பார்த்தீங்கன்னா டார்க் எலிக்சர் டார்க் பேரக்கையுமே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கொடுத்துருக்காப்புல. ஸோ நியூ ட்ரூப் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ டிஹெச் வந்ததுமே வந்துருமான்றது டவுட்டாக தான் இருக்குது. தென் இவர் தான் அந்த ஹீரோ. ஸோ ஃபிஃப்த் ஹீரோ இவராக தான் இருப்பார்னு சொல்லிட்டு எல்லோரும் அசம்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம், மேபி இவராக இருக்கிறாரா இல்லை வேறு யாராக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா டிஹெச் 17க்கான வரைபடம் இருக்குது. ஸோ தலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ஹெட்லாம் இருக்குது டிஹெச் மேலே. ஸோ இதுதான் டவுன் ஹால் 17க்கான மேப்பு. ஸோ டவுன் ஹால் 17 வரப்போகுது. ஃபைனலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஜாம் ஈவெண்ட்டுமே வந்துருச்சு. ஸோ ஹேமர் ஜாம் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 17 நாள் நடக்குது. ஸோ இந்த 17 நாளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. பில்டர் ஃபவுண்டிகிஸ் ஹேமர் ஹோம் வில்லேஜ் அப்கிரேட் காஸ்ட் அண்ட் டைம்ஸ் ஆர் கட் இன் ஹாஃப். ரிசோர்ஸஸ் கலெக்டர் ப்ரொடியூசர் ஃபாஸ்டர் அண்ட் தர் கெப்பாசிட்டர் ட்ரிபிள் த்ரூ அவுட் த ஹேமர் ஜாம் ஹூ அப்படின்னு இருக்காப்புல. என்னென்ன ரிடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% டைம் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. அப்கிரேடிங் டைம் ரிடக்ஷனு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஹீரோஸ் லேப் அண்டு பெட்டோஸ் மூணுக்குமே பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் காஸ்ட்டை வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க. தென் வேறு என்ன ரிடக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3x வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் ப்ரொடக்ஷன் அதாவது பூஸ்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா ப்ரொடக்ஷன் கோல்டு எலிக்சர் டார்க் எலிக்சர் இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷனுமே பார்த்தீங்கன்னா 3-3 தடவை மல்டிப்ளையாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 17 நாளில் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸாக கிடைக்க போகுது. ஸோ இதுதான் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஹேமர் ஜாம் தொடர்பான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி ஹேமர் ஜாம் மேலே சொன்னபடி தான் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க போகுது அண்டு ஹீரோஸ் பெட்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, யார் யாரை இது உங்களுக்கு வந்து என்னென்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது போக 3 லிங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 லிங்க்ஸ் என்னென்ன லிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 செஸ்ட்டுக்கான லிங்க்ஸ். அந்த லிங்கில் ஒவ்வொரு லிங்க்லேயும் உங்களுக்கு வந்து செஸ்ட் ஓப்பன் ஆக போகுது. அந்த ஓப்பனில் வந்து என்ன என்ன கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வாங்க நமக்குமே வந்து 3 லிங்க் கிடச்சிருக்கு, நானுமே இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அந்த செஸ்ட்டில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், கிளைம் ரிவார்ட் கொடுக்குறேன். எஸ் ஓப்பன் கேம் ஓப்பன் ஆக போகுது. கேமில் என்ன கிடைக்க போகுது கிளைம் ரிவார்ட்? எஸ் ரிசீவ்டு ஹேமர். எஸ் ரிசீவ் பண்ணிட்டேங்க. இது என்ன செஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு செஸ்ட்டு இது நார்மல் செஸ்ட்டாக தான் இருக்கும் போலயே. எஸ் 8870 டார்க் எலிக்சர் தான் கிடச்சிருக்குது நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் மூலமாக எனக்கு இது கிடச்சிருக்குது. என்னாலேயே அடுத்த செகண்ட் லிங்க்கு இல்லை தேர்ட் லிங்க்கு ஓப்பன் பண்ண முடியுமான்றதையும் செக் பண்ணிடலாம். இப்போது செகண்ட் லிங்க்கை நான் ஓப்பன் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுவும் என்னால் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, டு யூ விஷ் டு கிளைம் ரிவார்ட்ஸ் நவ்? எஸ் என்ஜாய் ஹேமர் ஜாம். எஸ் ஓகே ஃபைன் கைஸ், இது மூலமாகவும் எனக்கு செகண்ட் செஸ்ட்டுமே ஓப்பன் ஆகுது.
செகண்ட் செஸ்ட்டில் எனக்கு வந்து 921,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிக்சர் கிடச்சிருக்கிறான். எனக்கு மற்றவங்க எல்லாருமே நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் இது ஃப்ரோசன் ஆரோ கிடச்சிருக்குது, அப்புறம் வார்டன் ஸ்கின் கிடச்சிருக்குலாம் சொல்கிறாங்க. பட் நமக்கு என்னன்னு தெரியல, நம்ம அன்லக்கியா என்னன்னு தெரியல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலிக்சரும் எலிக்சரும் தான் கிடைக்கிறான். இப்போது தேர்டு லிங்க்கை வந்து கிளைம் கொடுக்குறோம். ஸோ தேர்டு லிங்க்கில் என்ன கிடைக்க போகுது, அதுலையாவது ஏதாவது கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். கிளைமு கிளைம் பண்ணுறாங்க கைஸ். ஃபைனு செஸ்ட்டு தான் கிடச்சிருக்கு, காமன் செஸ்ட்டு தான் கிடச்சிருக்கு. இதில் என்ன கிடைக்க போகுது, கோல்டா. திருப்பி பார்த்தீங்கன்னா 11,000 டார்க் எலிக்சர் தான் கிடச்சிருக்குது. நமக்கு ரெண்டு டார்க் எலிக்சரும் ஒரு எலிக்சர் தான் கிடச்சிருக்குது. உங்களுக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேமர் ஜாம் ஈவெண்ட் வந்துடுச்சு, இன்னும் 17 days. ஸோ 17 days கழித்து இன்னைக்கு 8th செவன்டீனா 8 என்ன சொல்கிறது 8, 18, 28, 24. ஸோ 24th 25th பார்த்தீங்கன்னா டிஹெச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி எப்படி டவுன் ஹால் வரப்போகுது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.